எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் பீட்ரூட் சட்னி தான் சொல்ல போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மறந்துடுவோம், அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்து வச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டு, 2 பீட்ரூட்டு, அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு இந்த இதில் ஒரு 1/2 கப்பு. புளி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், உங்களுக்கு கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த புளி வந்து எப்போவுமே நான் கழுவிட்டு தான் போடுவேன், அதில் மண்ணெல்லாம் இருந்தாலும் இருக்கும். அது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த உருண்டை மிளகாய் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. காரம் எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படின்னு போட்டுக்கலாம். கருவேப்பில் தழை, இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன், அதாவது தனியாவும் சொல்லுவாங்க. கொஞ்சம் 1 சிட்டி அளவுக்கு ஜீரகம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய ட்ரிப் இப்படி அரைச்சிருக்கேங்க, அதனால் நான் இப்போ உங்ககிட்ட அந்த வீடியோ போடுறேன். இது வந்து பூண்டு வரும் 6-7 பல் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை கொஞ்சம், இது வந்து 1 ஆப்ஷனல் தான், தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் பொட்டுக்கல்ல, இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சால்ட்டு, உப்பு தேவையான அளவு, இது தாளிச்சி விட்ருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு பீட்ரூட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டேன். எல்லாம் ஒன்றா தான் வதக்க போகிறேங்க. இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பும் போட்டாச்சு. மல்லி சீரகம், வரமிளகாய், கருவேப்பில் தழை, பூண்டு, இதெல்லாம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இது 1-10 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா 1-10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. சட்னிக்கு ரெடியாச்சு. இப்போ வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துட்டேன், புளி, தேங்காங்க, உப்பு, இதுவும் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுருலாங்க. லைட்டாக கலக்கி விட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுருலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பீட்ரூட் பற்றி சொல்லிடுறேங்க. வந்து இது பீட்ரூட்டில் அயன் சத்து, நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்ம வாரம் 1 முறை நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் நல்லா சீவி, இந்த சீவுறதில் வந்து சீவிங்க நம்ம சாப்பாட்டில் போட்டு தாளிச்சு கொடுக்கலாம், பொரியல் பண்ணி கொடுக்கலாம். நிறைய வகை இருக்குங்க, வாரம் 1 ட்ரிப் சேர்த்துக்கலாம். நிறைய சத்து இருக்குது. இப்போ நான் சட்னி தான் செய்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் வறுத்தாச்சு, ஒரு 5-6 நிமிஷம் ஆறட்டுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம்
மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் உங்கள் வீட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த சின்ன ஒரு கடாய் வச்சுருக்கேன், தாளித்து விட்டுறலாம். இப்போ சட்னி தாளிச்சாச்சுங்க. எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை மட்டும்தான் போட்டேன், தாளிச்சு விட்டாச்சு இந்த கரண்டியில் வச்சு. இப்போ சூப்பரான பீட்ரூட் சட்னி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.